எந்த ஒன்றை பற்றி தெரிந்துவிட்டால், எந்த ஒன்றை பற்றி படித்துவிட்டால் வாழ்வில் நீங்கள் வேறு எதையும் பெற வேண்டாமோ, வேறு எல்லாம் உங்களை தேடி வந்து விடுமோ, அந்த ஒரு கல்விக்கு பேர் தான் திருச்சிற்றம்பல கல்விங்கிறார். ஆன்மீகம்னாவே பல பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஏதோ சாமியார் வேலைன்னு நினைச்சுக்கிறீங்க. ஆன்மீகம் என்பது சாமியார் வேலையே கிடையாது, இது ஒரு மெய்யியல். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஒரு விஷயம்தான் தெரிவதில்லை. ஏன்னா இது ஞானம் சம்பந்தப்பட்டது, சித்தர்களுடைய அருள் சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது, இறையாற்றலை சம்பந்தப்பட்டது, இயற்கை சம்பந்தப்பட்டது. நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். திருச்சிராப்பள்ளியில் டிசம்பர் 25 மற்றும் 26 2021 திருச்சியில் அனௌன்ஸ் பண்ணுறோம். உங்கள் அனைவரையும் அங்கே சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். எந்த ஜென்மத்தில் நான் பாதை மாதிரி வெளியே பண்ணிதான் தெரியல. இது வரைக்கும் நிறையா இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு துன்பப்பட்டு சித்திரவதைப்பட்டு தத்தளிச்சு இந்த நல்ல மேய்ப்பன் கிட்ட இந்த செல்ல ஆட்டுக்குட்டி ஒரு வழி தேடி வந்தது. இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த நல்ல மேய்ப்பனுக்கு வழிகாட்டியிருக்கார். இந்த நல்ல மேய்ப்பனுக்கும் நன்றி. என் கூட பயணிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. எங்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளி கிஃப்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனையோ கிஃப்ட் வந்திருக்கும் எங்களோட வாழ்க்கையில தீபாவளிக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்சதில்லை. இந்த நல்ல இந்த செல்ல ஆட்டுக்குட்டிக்கு இந்த நல்ல மேய்ப்பன் வழிகாட்டினதுக்கு கோடி நமஸ்காரம். குரு ஆசீர்வாதம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கண்டினியூவாக நம்ம கொடைக்கானல், சென்னை மற்றும் கோயம்புத்தூர், அதுபோக மதுரை, இந்த நேரடி வகுப்புகளை தொடர்ந்து அடுத்து நம்ம எந்த இடத்துல நேரடி வகுப்பு பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சியில் வந்து பண்ண போகிறோம். திருச்சிராப்பள்ளியில் அடுத்த நேரடி வகுப்புகளை அனௌன்ஸ் பண்ணுறோம். டிசம்பர் 25 மற்றும் 26 2021, அதாவது 2021 கடைசி மாதம், 25 மற்றும் 26 டிசம்பர் மாதம் திருச்சியில் அடுத்த நேரடி வகுப்பை உங்களுக்காக தரோம். ஸோ இது நாள் வரைக்கும் பண்ண ப்ரோக்ராம் நேரடி வகுப்புகளில் கலந்துக்கிட்டவங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் பல வகுப்புகளில் அவர்களுக்கு கிடைக்காத பல தெளிவுகளை இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய 2 நேரடி வகுப்புகள் வந்து பல யோகிகளுக்கும் பல சராசரி மனிதர்களுக்கும் கொடுத்துள்ளது, பல சராசரி மனிதர்களை யோகிகளாக மாற்றியுள்ளது. ஸோ நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் எதற்காக இயங்கி கொண்டிருந்தீர்களோ, இப்போது ஆன்மீகம்னாவே பல பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, ஏதோ சாமியார் வேலை நினச்சிக்கிறீங்க. ஆன்மீகம் என்பது சாமியார் வேலையே கிடையாது, இது ஒரு மெய்யியல். மெய்யியல்னால் என்ன? உண்மையை சார்ந்த கல்வி, திருச்சிற்றம்பல கல்வி அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வள்ளலாரும் இதை திருச்சிற்றம்பல கல்விங்கிறார். இது ஏன் திருச்சிற்றம்பல கல்வின்றார்னா, எந்த ஒன்றை பற்றி தெரிந்துவிட்டால், எந்த ஒன்றை பற்றி படித்துவிட்டால் வாழ்வில் நீங்கள் வேறு எதையும் பெற வேண்டாமோ, வேறு எல்லாம் உங்களை தேடி வந்து விடுவோமோ, அந்த ஒரு கல்விக்கு பேர் தான் திருச்சிற்றம்பல கல்விங்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 99 விஷயங்கள் இந்த உலகத்தை பற்றி தெரியலாம், ஆனால் அது உலக அறிவை சார்ந்தது. இந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும், அந்த 99 விஷயம் தெரியணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு விஷயம் மற்ற எல்லாத்தையும் உங்களை தேடி கொண்டு வந்துடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஒரு விஷயம்தான் தெரிவதில்லை. ஏன்னா இது ஞானம் சம்பந்தப்பட்டது, சித்தர்களுடைய அருள் சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது, இறையாற்றலை சம்பந்தப்பட்டது, இயற்கை சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளோட அறிவு கீழாக இருக்கிறது என்றால், என்னதான் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் மன வலி, மன வேதனை என்பது இருக்கு. என்னதான் நம்ம மிகப்பெரிய அளவில் ராக்கெட் அனுப்புகிற அளவுக்கு அறிவு இருந்தாலும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரில. எவ்வளோ பெரிய நம்ம நோபல் பரிசு வாங்கியிருந்தாலும், எவ்வளோ பெரிய மிக உயர்ந்த தத்துவ கொள்கைகளை நம்ம கண்டுபிடித்து இருந்தாலும் கூட, இந்த ஞான புரிதல் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் நமது மனமே நம்மை தினமும் கொன்று கொண்டிருக்கிறது. பிறவி இல்லா பெருவாழ்வு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாகவே இருக்கா அப்படின்ற பற்றி இன்னைக்கு நம்ம யாரும் உள்ளே போகிறதில்ல. அப்படிப்பட்ட விஷயத்தை ரொம்ப டீட்டெயில்டாக அலசி ஆராய்ஞ்சு அக்கக்கா பிரித்து கழட்டி மாட்டி மறுபடியும் உங்களுக்கு புரிய வச்சு அனுப்பக்கூடிய இந்த நேரடி 2 வகுப்பு தான் இப்போ நம்ம திருச்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த
பயிற்சியை பற்றி, இந்த வகுப்பினுடைய சாராம்சத்தை பற்றி, இந்த வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்களோ இல்லை மற்ற நபர்களோ இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், முழுக்க முழுக்க நீங்கள் நினைப்பதை போன்ற ஒரு வகுப்பு அல்ல இது. நிச்சயமாக உங்களது வாழ்வை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு நாள் நேரடி வகுப்பு. இதை நம்மளே பில்டப் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ கிளியராக சொல்கிறேன்னா, ரொம்ப வேகமாக பொருளாதாரம் சார்ந்தே மிகவும் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் உண்மைக்கான தேடலில் இன்று மனிதன் என்பவனே இல்லை. இன்று அவனது உயிரை ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு கால சந்தர்ப்பமும் கொன்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளி என்பது தேவை. மனதிற்கும் ஆத்மாவிற்கும் இடைப்பட்ட இடைவெளி என்றைக்கு ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அந்த இடைவெளியில் இருந்து மட்டும்தான் அளவு கடந்த சக்தியும் அளவு கடந்த சந்தோஷமும் அளவு கடந்த பேரானந்த நிலையும் அவனுக்குள் நிகழும். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஞான புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு நாள் வகுப்பிற்கு உங்களை அழைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், திருச்சிராப்பள்ளியில் டிசம்பர் 25 மற்றும் 26 2021 திருச்சியில் அனௌன்ஸ் பண்ணுறோம். உங்கள் அனைவரையும் அங்கே சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.